என்ன நடந்தது திரு ரிஷிகேசன்? நான் வந்து ஃபார்ம் ஃபைவ் படிக்கும் போது ஒரு கேம்ப்க்கு போயிருந்தோம் நாங்க எல்லாம். சோ அது வந்து ஒரு எங்களோட தமிழ் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. சோ அந்த கேம்ப் வந்து எனக்கு சரியா அந்த இடம் ஞாபகம் இல்லை, ஆனா அது காட்டு பகுதியான இடம். அது வந்து ஆரம்பத்துல வந்து அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, சோ அந்த மாதிரி இடம். சோ அந்த நாங்க போற டைம் வந்து அந்த டைம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ அதனால ஒரு 1 இயர்க்கு வந்து அந்த இடம் அபேண்டனா இருந்த கையோட. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அப்பதான் அந்த கேம்ப்க்கு போறோம். அதுவும் நாங்க போய் ரீச் பண்ணும் போது ராத்திரி ஒரு 9:30 இருக்கும் ரீச் பண்ணும் போது. சோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தோம். அது வந்து ஒரு நீட்டான ஒரு டாம் மாதிரி இருக்கும், சோ கேர்ள்ஸ்க்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா. சோ நாங்க அந்த டாம் உள்ளுக்கு என்டர் பண்ண கையோட, உள்ளுக்கு பூந்த கையோட, ஒவ்வொரு நிறைய ஒரு ரூமா பஞ்சாங்க மாதிரி இருக்கும் கீரா அதோட பாக்குறதுக்கு. சோ நிறைய பெட் இருக்கும். ராத்திரி வந்து எல்லாரும் ரொம்ப கலப்பா இருந்தனால எல்லாரும் சீக்கிரமா தூங்கிட்டாங்க. சோ எனக்கு வந்து சில வேலைகள்ல வந்து எனக்கு தெரியல சில டிஸ்டர்பன்ஸ் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அது தெரியல மேபி ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறாங்களா இல்ல என்னதுன்னு எனக்கு சரியா புரியாம. அப்புறம் ஜன்னல் கிட்ட வந்து ஏன்னா நான் ஜன்னல் கிட்டயே அந்த படுக்கை எடுத்தனால காத்து ரொம்ப அதிகமா வீச ஆரம்பிச்சிச்சு. நார்மலா இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா வீச ஆரம்பிச்சு. என்னடா இது கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து உட்காந்தேன். உட்காந்து பார்க்கும் போது லெப்ட்லயோ ரைட்லயோ சரி எல்லாரும் தூங்குறாங்க வரிசையா. மேபி 1 or 2 people தான் எழுந்திருப்பாங்க, அவங்க கூட போன் தட்டிட்டு இருந்தாங்க. சோ அவங்கலாம் அவ்வளவா கவனிக்கல. சோ அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம திரும்பி தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கினேன். சோ அந்த பின்னாடி வந்து அந்த சைடு வந்து லைட் எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வழியா மின்னுக்கு வந்து ஒரு ஷேடோ விழுந்துச்சு. சோ நான் வந்து யாரு டக்குன்னு பின்னாடி இருக்கா, பிகாஸ் எப்படி இருந்தாலும் பாத்ரூம்னா வந்து மின்னுக்கு வழியா தான் அந்த சைடு போனோம். சோ பின்னாடி யாருமே நடமாடாத இடம், பின்னாடி வந்து புல்லுதான் இருக்கும், பின்னாடி அந்த சைடு ஒண்ணுமே இல்ல. சோ நான் டக்குன்னு பயந்துறேன், டக்குன்னு எழுந்துச்சு என்ன பண்ண எனக்கு பயமா இருந்துச்சு பின்னாடி பாக்குறதுக்கு. சோ அதனால நான் மின்னுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் லைட்டா பின்னாடி திரும்பி பாக்குற, பின்னாடி ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் நான் டக்குன்னு மின்னுக்கு பாக்குற, மின்னுக்கும் எந்த ஒரு நிழலுமே இல்ல. சரி பரவாயில்ல சம்டைம்ஸ் என்னோட பிரம்மையா இருக்கும், பிகாஸ் நிறைய என்னது எல்லாத்தையும் எல்லாம் போனனால ரொம்ப கலப்பா இருந்துச்சு. எனக்கு பாத்ரூம் வேற வர்ற மாதிரி இருந்துச்சு, நான் எப்படி இருந்தாலும் பாத்ரூம் போயாகணும். பாத்ரூம் போனேன்னா எப்படி இருந்தால் அந்த டாம்ல இருந்து வெளியாகி கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ கொஞ்சம் அது நடக்கிறதுக்கே ஐ திங்க் ஒரு 500 to 600 meters இருக்கும் அந்த பாத்ரூம் தனியா வச்சிருப்பாங்க. ஸோ அங்க நான் நடந்து போனோம். ஸோ போன் எடுத்துட்டு கூட போகும்போது நான் அந்த பாத்ரூம் ரீச் பண்ண ஒரு 6 கதவு இருக்கும் அந்த டாய்லெட்ல. மொத 3 வந்து டாய்லெட், அதுக்கப்புறம் 3 வந்து குளிக்கிறாரு. சோ நான் மொத டாய்லெட்க்கு போற போது 2வது டாய்லெட் கதவு சாத்தி இருந்துச்சு. அப்படின்னா யாரும் இருக்காங்க, அப்ப நான் கேட்டது சரிதான், யாரும் நடந்து போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருட்படுத்தாம உள்ளுக்கு போயிட்டேன். ஆனா எந்த சத்தமுமே கேட்கல, தண்ணி சத்தம் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. பாத்ரூம் வந்து அமைதியா இருந்துச்சு. ராத்திரி இருட்டு வெறும் பாத்ரூமோட லைட் மட்டும்தான் தட்டி இருந்துச்சு, பிகாஸ் எல்லாரும் தூங்குறதுனால லைட் எல்லாம் அமைச்சிருந்துச்சு. நான் உள்ளுக்கு பூந்துட்டு நான் வெளியாகி பேசன்ல வந்து கை கழுவிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வழியா 2வது கதவு திறந்து இருக்கு, பக்கத்துல உள்ள பாத்ரூம் கதவு. எப்படி இது திறந்து இருக்கு, எனக்கு எந்த சத்தமுமே கேட்கலையே, திறக்கிற சத்தமோ கேட்கல, ஆளு நடந்து போற சத்தமோ கேட்கலையே, என்னமோ இடிக்குதுன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். அந்த இடம் நான் உண்மையா பயந்தேன். சரி பயந்துட்டு நான் என்ன பண்ண, வேகமா பாத்ரூம்ல இருந்து வெளியானேன். வெளியாகி நடந்து போயிட்டே இருக்கும் போது என் ரூம் உள்ளுக்கு நான் போக போறேன், எனக்கு ஒரு அழுக்குரல் கேட்டுச்சு. அதாவது மெதுவா கேக்குற மாதிரி இருந்துச்சு. முதல்ல நான் ரூமுக்கு போக, என்னடா யார் அழுகுறா இந்த சமயத்துல, உண்மையா யாரோ தான் எழுந்து அழுகுறாங்க போல, யாருக்கும் ஹெல்ப் தேவைப்படுது போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம் வந்து 1:20 அந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து சரி பரவாயில்ல நம்ம நடப்போம். எனக்கு கரெக்டா என்னோட அந்த கதவு முடிஞ்சோனா அந்த சைட் வந்து ஒரு மரம் இருக்கும் அங்க தொங்கல்ல. சரி இப்ப அந்த மரத்துக்கிட்டதான் சவுண்ட் வர்ற மாதிரி, ஏன்னா அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அத்தனை நேரம் மரத்துக்கிட்ட எல்லாம் போவாது அப்படின்னு. சோ அதனால நான் வந்து என்ன பண்ண, மேபி உண்மை ஏன்னா இந்த மாதிரி நடந்ததில்லை முன்னாடி. சோ அதனால நான் என்ன பண்ண, கிட்ட போல கொஞ்சம் தூரமா இருந்து நான் கவனிச்சேன். அழுக்குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அந்த இடத்துல இருந்து நான் மேல பார்த்தேன், அவ்வளவு தாங்க, அதுல இருந்து என் ஹார்ட்டே நின்னு போச்சு. லைக் ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு மேல, அது வந்து வெள்ளையா இருக்கு பாக்குறதுக்கு, கண்ணு மட்டும் அவ்வளவு பெருசா இருக்கு. அது வந்து மாங்காய் மரம், மாங்காவை பறிச்சு கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. வேகமா ஒரு கூக்குரல் மாதிரி அழுகுது. ஆனா எனக்கு என்ன அதிசயம்னா இது யாருக்குமே கேட்கல, உள்ளுக்குள்ளவங்க யாருமே எழுந்திருக்கல, எனக்கு மட்டும்தான் கேக்குது, நான் மட்டும்தான் பாக்குறேன். நான் உண்மை பயந்துட்டேன், பயந்து போயிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கூட என்ன என்ன பிரம்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் நான் கண்ணு தேய்ச்சிட்டு நான் கொஞ்சம் தைரிய சங்கம் சரி பரவாயில்ல கண்ணு தேய்ச்சிட்டு திரும்பி பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குற மேலேயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லைங்க. நான் போயிட்டு பெட்ல உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன நடந்துச்சு, உண்மையா தான் நம்ம பார்த்தோமா, எப்படி இந்த மாதிரி இருக்கு, அப்ப ஆளுங்க சொன்னதெல்லாம் உண்மையா, அதோட துடிச்சா 6 மணி ஆச்சு, எல்லாரும் எழுந்தாங்க. அப்பதான் எல்லாரும் எழுந்து உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு கேட்டாங்க. அப்பதான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதை எனக்கு மறக்க முடியாத கதை. உங்க வாழ்க்கையிலும்
இந்த மாதிரி பயம்புறுத்துற சம்பவம் நடந்திருக்காங்க, அதை மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649131333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி முடிஞ்சதுன்னா வாய்ஸ் நோட்டும் ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். அமைதியான இடத்துக்கு போய் நிதானமாக உங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லுங்க. சுவாரஸ்யமான சம்பவத்தை நிச்சயமாக மர்ம தேசம் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். என்ன நடந்தது போன் இஜான்? 19 வயசு உள்ள கதை இது. அப்ப வந்து எனக்கு வந்து மூத்த பையன் வந்து 3 வயசு இருக்கும். அப்ப ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல வந்து அப்ப வந்து நாங்க வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவர் தூங்குற நேரம் எல்லாம் ராத்திரியில வந்து உட்காந்து விளையாடுவாரு, தூங்கிக்கிட்டே இருப்பாரு. தூங்குன இடையில மல்லாமல வந்து எந்திரிச்சு உட்காந்து விளையாடுவாரு. நானும் எந்திரிச்சு இந்த பிள்ளை விளையாடுறேன்னு சொல்லிட்டு லாம்பு தட்டி பார்ப்பேன். லாம்பு தட்டுனோன்னா போய் பார்த்துருவாரு. இதே மாதிரி கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு நாள் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பிள்ளை ராத்திரிலாம் எந்திரிச்சு உட்காந்து விளையாண்டு இருந்தேன், ஒண்டியா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து இதை நம்பல, தூக்கத்துல பிள்ளை விளையாடுறாரு, நீ என்ன கதை சொல்லுறேன்னு சொல்லி என்ன இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாரு. அப்ப ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், சரி பிள்ளை விளையாடுறது அவரை எழுப்பி காமிச்சோன்னு எழுப்பி போட்டு காமிச்சேன். அவரும் எந்திரிச்சு பார்த்தாங்க. பார்த்தோன்னா அவரு லோரி ஓட்டுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு யார்கிட்டயோ பேசுற மாதிரி அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க, போய் லாம்பர் திறந்தாங்க. லாம்பர் திறந்துட்டோன்னா பிள்ளை போய் பறிச்சிருச்சு. பிள்ளை போய் பறிச்சோன்னா கிட்ட போயிட்டு பிள்ளை எழுப்பிட்டு கேட்டாரு. ஆனா பிள்ளை எந்திருக்கல, சாம பறிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பகல்ல வந்து எங்க மாமா எங்க கூட வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க கூட வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ராத்திரிலாம் இந்த மாதிரி செய்யற பிள்ளை என்னன்னு தெரியலன்னு. அப்ப ஒரு நாள் வந்து மாமியா வந்து கேட்டாங்க, என்னத்தா ராத்திரிலாம் விளையாடுறீங்க அப்படின்னு பேரங்கிட்ட கேக்குறாங்க. அப்ப வந்து அவரு சொல்றாரு, மலையிலே சொல்றாரு, அதே சொல்றாங்க, டாக்டோ டாக்டாங் டரி டிண்டேங் அதே மாய் மாய் நீங்க சாய அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க டாக்டர் நினைக்கிட்ட அப்ப யாரு என்ன எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டோம்னா, வெள்ளச்சட்டை போட்டிருக்காங்க, கண்ணு சோப்பா இருந்துச்சு, அதே தாமரா சாய அதே மாய் நீங்க சாயன்னு சொல்றாரு. அப்ப இதே மாதிரிட்டோன்னா எனக்கு மனசு ரொம்ப கவலையா போச்சு. நாங்கள் பிள்ளைகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கதை சொல்லுற பிள்ளைன்னு சொல்லிட்டோம்னா ஒரு உஸ்தாத் மார்களை கூட்டிட்டு வந்து ஒரு டோ பறிச்சேன் வீட்டுல. பறிச்சு கொஞ்ச நாள்ல வந்து பிள்ளைக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா அவர் மேல பறிச்சுக்கிட்டு அப்படியே முழிப்பாரு. அது அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயம். இந்த வீட்டுல என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த வீடை வந்து நாங்க வாங்கணும்னு தான் இருந்தோம். முத அந்த வீடை வாங்கணும்னு இருந்தோம். என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நடந்துட்டோன்னே அந்த வீடை வாங்கல நாங்க. அப்புறம் அந்த வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து ஒரு மலையில வந்து தண்ணி ஏறிடுச்சு. பஞ்சர் ஏறிட்டோம்னா அந்த வீட்டை நாங்க வாங்கல, வெளியே ஆயிட்டோம். ஆனா அது முன்னுக்கு ஒரு கதை நாங்க கேள்விப்பட்டது வந்து ஜீரன் சிப்லா சொன்னது வந்து துலு அது புட அஸ்ரமா அங்க தங்கியிருந்தாங்க. இந்த அஸ்ரம பிள்ளைங்களை வந்து ஒரு பிள்ளை வந்து புனோதிரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இதுதான் நடந்துச்சு. மர்மதேசம் நிகழ்ச்சியில நீங்களும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649131333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா அமைதியான ஒரு இடத்துக்கு போய் வாய்ஸ் நோட் வைங்க. நடந்தது என்ன அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப் மூலமா வாய்ஸ் நோட்டும் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய கதைகள் சுவாரஸ்யமாக இருந்தால் அதையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது மர்ம தேசம். சொல்லுங்க மிஸ்,
மேகா. இந்த ஸ்டாரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அப்ப என்னோட ஹவுஸ்மேட்டோட ஒரு வீடு ரெண்ட்ல இருந்து நாங்க தனியா தான் இருந்தோம். சோ அந்த டைம் வந்து நாங்க ரெண்டு பேருமே சர்ஜரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து என்னோட வேடிங் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு கேர்ள் வந்துட்டு போவாங்க. அது என்னோட பிரதனோட ஃப்ரெண்ட். சோ அந்த கேர்ள் வந்து நான் ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். சோ அந்த கேர்ள் வந்து ஆல் ஆஃப் சடன் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, லைக் 2 weeks பிஃபோர் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து மர்டர் பண்ணிருக்காங்க. சோ ஷீ தாட் ஷீஸ் மிஸ்ஸிங் சம்வேர் அப்படின்ட்டு அவங்க அந்த இதுலயே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது தெரிய வந்தோன்னு அந்த காயோட சின்ன ஒரு அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. அந்த காயோட சின்ன ஒரு அன்னைக்கு இன்னும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இருக்கிற கொண்டோடய போயிட்டு ஐ திங்க் 15 or 16 அங்கிருந்து குதிச்சு இறந்துட்டாங்க. இறந்துட்டையோட விட்டு வந்துட்டு இந்த ஒரு வாட்டி பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஃபோபியா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ என்னால் தூங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கீப் ஆன் திங்கிங் அபவுட் ஹர். ஸோ அது வந்து அடுத்துட்டு யோசிச்சு எங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட்ல போயிட்டு அவங்க அம்மா போட்டோ பார்த்தா நான் அழுவேன். நான் அழுந்து எனக்கு கொஞ்சம் வியர்ட்டா இருக்கும். பிகாஸ் நானே அந்த கேர்ள் கிட்ட வந்து ஸோ பேசியிருக்கேன். எப்படின்னா பேசுனதுல நானே மனசாக நினைச்சிருக்கேன், காம் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த கேர்ளோட பாடி எடுத்துட்டு போய் எதுவுமே செய்யல. ஸோ அனாதையே விட்டுட்டாங்க. ஸோ அது கேட்டோன்னே என்னன்னா ரொம்ப லைக் ஒரு சிம்பத்தியாக பேச அந்த கேர்ள் மேலே எனக்கு. ஸோ நானே ஒரு சிப்பிக்கு மாதிரி ஓகே காம் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு பார்க்கப்ப நானே தேங்கி தேங்கி அழுவேன். நானே சாரி சாரி சாரின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஆஃப்டர் வேரிங். ஆனா என் ஹவுஸ்மேட் சொல்லுவாங்க, ஏன் மிக எப்ப பத்தல 12 மணிக்கு ஷார்ப்பா 12 மணிக்கு அழுகுற அம்மா அம்மான்ட்டு அழுகுற அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓ இல்ல, எனக்கு இன்னும் பேராட அழுகுதுன்னு எனக்கு கேட்கும், ஆனா நான் தான் அழுகுறேன்னுட்டு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். சோ அவங்க வந்து இல்ல மிக ஃபங்க்ஷன் வச்சோம், சோ யூ பெட்டர் கோ டெம்பிள் அண்ட் சீ தி டெம்பிள் ட்ரீ அப்படின்னு வாங்க. சோ நீங்க அழுதது நீங்களே ரியலைஸ் பண்ணலையா? ரியலைஸ் பண்ணல. நான் நினைச்சேன் யாரும் நீ ஏன்னா அந்த தூக்கத்துல இருந்து ராத்திரி நேரத்துல தான் அழுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்பவுமே லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். சோ லைட் ஆன் பண்ணி வச்சு பேய் வராது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கும் போது ஓ நேபராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் படுத்துறேன். ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் வெட்டிங். ஸோ அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் ரெண்டு மூணு வாட்டி கவனிச்சிருக்காரு 12 மணிக்கு அளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேப்பில் ஒரு நாள் அவர் விட்டு பார்த்துருக்காரு. விட்டு பார்த்துட்டு கரெக்டாக ஷார்ப் 12 மணிக்கு நாளுகிற அவர் எனக்கு ஒரு அறை கொடுக்குறாரு. ஸோ அவர் கொடுத்த அறை எனக்கு வந்து வலிக்கல. பிகாஸ் ஆமாம் 4 footer இப்போ ஹஸ்பண்ட் இப்போ 6 footer ஒரு 6 footer வந்து ஒரு 4 footer அடிச்சு அப்படி இருக்கும் இந்த மாதிரி வலியாக இருக்கும். பட் எனக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கல. நான் வந்து முறைக்கிற ஏன் சும்மா தொட்டு பார்த்தீங்க என் கண்ணத்தை அப்படின்ட்டு தொட்டு பார்த்தனா நீங்க அறிஞ்ச அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வலிக்கல. இந்த நெக்ஸ்ட் டே வந்து என் ரூம்ல இருந்து கண்ணத்தை பிடிச்சிட்டே வராங்க. ஏன்னு கேட்டதுக்கு உங்க திடீர்னு என் கண்ணு நீங்க இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன் மேபி அந்த ஷோ வந்து ஷிஃப்ட் ஆகி அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதோட லைக் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, டெம்பிள் கூட்டி போயிட்டு அந்த ப்ரீஸை பார்த்துட்டு கையில கயிறு கட்டி அப்ப அவரையுமே டெம்பிள் ப்ரீஸ் பேசினாரு. ஸோ என்னைக்குமே அந்த மாதிரி யோசிக்காதுங்க, ஒரு ஷோலுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறீங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வர்றதுன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இறந்தபடி இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதால ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஆபத்தான விஷயம், என்னைக்குமே வந்து நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அந்த கேர்ள் வந்து எப்பவுமே சொல்லும், எனக்கு எங்க அம்மா பாக்கணும், எங்க அம்மா கிட்ட ஒரு வாட்டியும் அந்த மன்னிப்பு கேட்கணும். பிகாஸ் தி கேர்ள் ரன் அவே ஃப்ரம் தி ஹவுஸ் வித் த மாம் பெர்மிஷன். ஸோ அவங்களால அவங்க அம்மா கிட்ட அந்த சாரி கேட்கணும், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்காங்க, அதை நீங்க மர்ம தேசம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே முடிஞ்சதுன்னா வாய்ஸ் நோட் ஒன்றும் அனுப்பி வைங்க. அமைதியான இடத்துல நிதானமாக என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்க அனுபவத்தை பதிவு செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய சம்பவம் சுவாரஸ்யமாக இருந்தால் மர்ம தேசம் நிகழ்ச்சியில் அது இடம்பெறும். Sense.